நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ நம்ம எனர்ஜி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வர்ம மருத்துவத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைவலியில் பலவிதமான தலைவலி இருக்குது. ஒற்றை தலைவலி இருக்குது, மண்ட தலைவலி இருக்குது, சளி சேர்ந்த தலைவலி இருக்குது, நீர்கோர்த்தல் தலைவலி இருக்குது, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க படுத்தா தூக்கம் வரலன்னு சொல்லி தலைவலி இருக்குது, அந்த மாதிரி பலவிதமான தலைவலி இருக்குது. இது வந்து சாதாரணமான தலைவலி தான், அதுக்கு தான் நான் இப்போ வர்மத்தை சொல்ல போகிறேன். அந்த வர்மத்தோட பேர் வந்து அண்ணான் காலம். இது வந்து சைடில் இந்த இடத்துல இருக்குது, நம்ம செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம், ஒருத்தர் இயக்கி விட்டாலும் பண்ணலாம். இது என்ன வேலை அப்படின்னா, இந்த தலைவலிக்கு இப்போ நம்ம தலைவலினா அமிர்தாஞ்சலி எடுத்து இந்த இடத்த தடவுவோம். அமிர்தாஞ்சலம் தடவுறதுனால தலைவலி சரியாக போகிறது இல்லை, சரிங்களா? அந்த வர்மப்புலியை நீங்கள் டச் பண்ணுறதுனால தான் அந்த தலைவலி சரியாக போகுது, அதுதான் உண்மை. ஆனால் அந்த மருந்து தடவணுன்னா உங்களுடைய நினப்பு ஃபீலிங் வந்து ஓ இந்த மருந்து தடவுனால சரியாக போச்சுன்னு நினைக்கிறீங்க, அப்படியே நினச்சிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் அதே இடத்துல தான் அந்த வர்மப்புலி இருக்குது. அந்த வர்மப்புலியை ரொம்ப அழுத்தக்கூடாது, அது மெல்லிசான நரம்பு, ரொம்ப அழுத்தினா ஸ்டாப் ஆகிடும், ரத்த ஓட்டத்தை நிறுத்திடும். அதனால் சும்மா லேசாக டச் பண்ணி, டச் பண்ண மாதிரி இருக்கணும், டச் பண்ணாத மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக டச் பண்ணி இந்த பக்கம் மூணு சுற்று அந்த பக்கம் மூணு சுற்று சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா தலைவலி கொஞ்சம் குறையும். தலைவலி பிடிச்சவனெல்லாம் குறையாது. நீங்கள் தயவு செஞ்சு தலைவலி வந்தால் இந்த வர்மத்தை பிடிச்சிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சா மட்டும்தான் தலைவலி சரியாக போயிடும். எங்கடா இதை பிடிச்சேன் தலைவலி சரியாக போகணும், எனக்கெல்லாம் ஃபோன்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, சரிங்களா? எப்பயுமே ஒரு தலைவலி வந்தால் தானாக சரியாகும்னா நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக போயிடும். உங்களுக்கு தலைவலிக்கான மருந்து வந்து இங்கே தான் இருக்குது, இந்த வர்மத்தை பிடிங்க சரியாக போயிடும், சரிங்களா? வாங்க அந்த வர்மப்புலி எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ தலைவலிக்கான வர்மப்புலி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது அண்ணான் காலம்ன்ட்டு பேர். அது எங்கே இருக்குன்னா, இந்த புருவத்துக்கு நேராக இங்கே ஒரு மேடு இருக்கும், அந்த மேட்லேருந்து மேலே போனீங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை ரொம்ப ஓவராலாக அழுத்தக்கூடாது, ரொம்ப மெலீஸாக சும்மா தொட்டும் தொடாமல் பண்ணாலே அந்த நரம்பு வேலை செய்யும். சும்மா லேசாக இப்படி பண்ணால் போதும். ரெண்டு பக்கமே இருக்குது, நான் ஒரு பக்கம் தான் காட்டுறேன் உங்களுக்கு. லேசாக இப்போ நீங்கள் தலைவலிக்கு தான் அமிர்தாஞ்சலம் இங்கே தான் தடவுவீங்க. அமிர்தாஞ்சலம் தடவுனோன்னா தலைவலி சரியாக போயிடுச்சு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இந்த வர்மத்தை தொடும்போது தலைவலி சரியாக போகுது, சரிங்களா? இது லேசாக இந்த பக்கம் ஒரு 10 சுற்று, இந்த பக்கம் ஒரு 10 சுற்று, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தலைவலி சரியாக போயிடும், தூங்கி எழுந்திரிச்சா சரியாக போயிடும். இங்கே வந்து வர்மா கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டுருக்கேன். நான் ஆன்லைன் கிளாஸ்லேயும் எடுத்துக்கிட்டுருக்கேன், நேரடி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஆன்லைன் கிளாஸ்லேயும் முழு சிலபஸாக வந்து 218 வர்மப்புலிகளும் வந்துடும் உங்களுக்கு, நேரடியாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். நேரடி கிளாஸ் வந்து அதே வர்ம புள்ளிகளோடு சேர்த்து சில தேவ ரகசியங்கள்லாம் நிறையா வரும், அது இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட்ஸ்லாம் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். எல்லோரும் இதை வந்து கற்றுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். வந்து தயவுசெய்து என்னுடைய இதுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய கீழே என் ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.